ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறதுக்கு. ஏன்னா என்னோடய கரியரில் வேறு வேறு கட்டத்தில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திச்சிருக்கேன், அதுவும் இதே இடத்துல சந்திச்சிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லியே ஆகணும், ஏன்னா எனக்கு இன்னும் ரொம்ப வயசான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஒரு திரைப்படம் வரும்போதும் என்னை பற்றி நீங்கள் எழுதின விஷயங்களும் கொடுத்த நம்பிக்கையும் தான் என்னை கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கு. ஸோ இந்த எல்லோருமே எனக்கு பர்சனலாக தெரியும்னு நினைக்கிறேங்க. பிஆர்ஓஸ்லாம் நிறைய பேர் மாறியிருக்காங்க படத்துக்காக, ஆனால் இந்த கூட்டம் மட்டும் மாறவே இல்லை, இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஸோ உங்கள் எல்லோரையும் இந்த மேடையில் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் எல்லாருக்கும் நன்றியை ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன். ஏன்னா பியார் பிரேமா காதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு சக்ஸஸ் மீட் கொடுக்குறதா இருந்தது, பட் யுவன் சார் இல்லாதனால அது நடக்கலை. ஸோ அது ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லோரையும் சந்தித்தது. ஸோ இப்படி இந்த படத்துக்கு இந்த நேரத்தில் சந்திச்சதில் அகெயின் ரொம்ப நன்றி எல்லோரும் வந்ததுக்கு. அப்புறம் எல்லாருக்கும் பெண்மணிகள் எல்லாருக்கும் மங்கையிருத்தின வாழ்த்துக்கள். இந்த படத்துலையுமே பெண்களுக்கான சில விஷயங்களை பற்றி பட்டும் படாத மாதிரி சொல்லியிருக்கோம். ரொம்ப ப்ரீச் பண்ணுற மாதிரிலாம் இல்லாமல் இப்போது 24 மணி நேரமும் பெண்கள் வந்து நம்மளை சார்ந்தவர்கள் அல்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இன்ஃபேக்ட் கிளைமேக்ஸ் கூட நீங்கள் பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ப்ரொடியூசருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இயக்குனர் ரஞ்சித் சார் வேறு ஒரு படம் பண்ணுறா இருந்து அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி அதே தான் நானும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த கதை லைக் டிசைன் பண்ணி இதுக்கு என்னை ஃபஸ்ட்டு நம்பி எனக்கு இது கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு நன்றி. ஆனால் கதை கேட்டு முடிச்சுட்டு எனக்கு எப்படி சார் இது செட் ஆகும், இது ஸ்பீட் ராஜாவுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லையே அப்படின்னாரு. இல்லை பட் அப்படி அப்படி சம்மந்தப்படுத்தி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது சேலஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி இந்த ட்ரெய்லர் அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு டப்பிங்கில் ரஷஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமத்து பையனாவோ இல்லை ஒரு வெகுளித்தனமான ஒரு இன்னசென்ட்டான ஒரு பையனாக இருந்த என்ன ஒரு அழுக்கு பையனாக ஒரு அரகண்ட்டான ஒரு ஆங்க்ரி யங் மேனாக காமிச்சதில் ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே அதான் சொன்னார், அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு படமாக இது உங்களுக்கு இருக்குன்னு. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த படம் என்னோடய கேரக்டராக இருக்கட்டும், இந்த படத்தில் ஒரு எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் இந்த கதையாக இருக்கட்டும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் டேரக்டர் சொன்ன மாதிரி. ஒரு காதல்ன்ற விஷயத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸுக்கான படமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இளைஞர்களுக்கான படம் தான். பட் அதை தாண்டி பேரண்ட்ஸ்லாம் பார்க்க ஐ மீன் அதுக்கு பேரண்ட்ஸ் ஆர் லைக் இளைஞர்கள் இல்லாமல் தாண்டி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஒரு கொச்சையாவோ எதுவும் தப்பாவோ இந்த படத்தில் எதுவுமே சொல்ல வரல. இன்ஃபேக்ட் இந்த பாட்டில் கூட ஏ கடவுளே ஏன் மனசை உண்டாக்குன ஏ கடவுளே வேணா வேணா நீக்கு இருக்குன பெண்ணால் தான்ற மாதிரி அதை பற்றி நாங்கள் வந்து இந்த கேரக்டர் பாடுற மாதிரி இருக்கே தவிர பெண்மைக்கு மரியாதையும் அவங்களுக்கான இடத்தையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் வந்து மேலோட்டமாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கோம். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க கவின் கேமராமேன், அகெயின் சொன்ன மாதிரி பேகை மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்த மாதிரி தான் இருக்கிறவர். பட் செட்ஸில் வந்து அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட், பயங்கர கமாண்டிங்காக யாரையாவது போய் கை வெடித்து அடிச்சிடுற மாதிரியான ஒரு கோவம்லாம் வரும் அவருக்கு. ஆக்சுவலாக நான் பார்த்துருக்கேன், எப்போ நம்மளை திட்ட போகிறாரு நான் யோசிச்சிட்டே இருப்பேன், ஆனால் இது வரைக்கும் திட்டல. ஸோ கவின் அவருடைய ஒர்க் ஐ திங்க் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரிய லெவலில் பேசப்படும் நான் நம்புகிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ், எப்போ அவருடைய பாட்டு யாஞ்சி கேட்டேனோ அப்போலேருந்து அவருடைய ரசிகன் நான். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி ரொம்ப செல்ஃபிஷாக சார் யார்ட்டையும் அந்த மாதிரி கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு ஜென்ரலாக யார்ட்டையுமே கேட்கக்கூடாது. பட் நான் வந்து ஒரு ஆர்வ கோளாறில் கேட்டேன், யாஞ்சி மாதிரி ஒரு பாட்டு வேணும் தலைவா அப்படின்னு. ஸோ அதே காம்பினேஷனில் கிடச்சிருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கண்ணமான்ற அந்த சாங் மட்டும் இல்லாமல் என்டையர் ஆல்பம் படம் ரிலீஸுக்கு அப்புறம் இன்னும் அதிகமாக பேசப்படும் நினைக்கிறேன். இப்போ கண்ணம்மா வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அதை தாண்டி மற்ற பாடல்களும் கண்டிப்பாக பேசப்படும். முக்கியமாக இந்த சண்டாலின்னு சொல்லக்கூடாது, சாரி சஞ்சாலி அந்த சாங் வந்து நிச்சயமாக பேசப்படும் நினைக்கிறேன் விஷுவல்ஸ் வந்ததுக்கப்புறம். அண்ட் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அகெயின் திருப்பி அதை நானே வந்து மிகைப்படுத்தி சொன்னால் நல்லாயிருக்குமான்னு தெரியல, பட் செகண்ட் ஹாஃபில் வந்து கதையை நவுத்திட்டு போகிறது மியூசிக்குன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு முக்கியமான
ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம் மியூசிக் இந்த படத்தில். ஸோ தேங்க்யூ சாம் சிஎஸ் ஃபார் யுவர் ஆசம் ஒர்க். இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எலிவேட் பண்ணதுக்கு. அண்ட் பாலசரவணன், மாகாப்பா, பாலசரவணன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லணும். ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நைட்டு ஒரு 2 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் 3 பேரும் ட்ரிபிள்ஸில் போகிற மாதிரி ஒரு ஷார்ட், கேமராவை தாண்டி போயிட்டோம். அது ஒரு கிரவுண்டு, ஸோ அந்த கேமராவை தாண்டி போயிட்டு சுற்றி திருப்பி கேமரா கிட்டே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அவர் தான் ஓட்டுறாரு. அப்படியே போயிட்டே இருந்தோம், ஏய் நில்றா அப்படின்னு ஒரு சதம் கிடுச்சு பின்னாடி. தலைவர் வந்து நிறுத்தவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஸ்பீடாக போகிறார். நில்றானோடனே இன்னும் 40லேருந்து 80க்கு போகிறார் அவர். ஏய் நில்றா, ஏய் போலீஸ்ரா, ஏய் நில்றா அப்படின்றாரு. ஏய் அவங்கட வெங்காயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. போலீஸ்காரன் படத்தில் வந்து நிறுத்துற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி நிறுத்தினார், ஷரக் அப்படின்னு வந்து நிறுத்தினார். நிறுத்திட்டு என்ன என்ன பண்ணுறீங்க சார், ஷூட்டிங் சார். அதாவது அது அதுப்பாக தான் பேசுவார் இவர். எந்த அளவுக்கு வந்து ஸ்க்ரீனில் ஒரு காமெடியாக இருக்காரோ, நகைச்சுவை பண்ணுறாரோ, அந்த அளவுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு. எனக்கெல்லாம் ஒரு செகண்டு ஜெர்க் ஆகிடுச்சு. நானும் மாக்காப்பாவும் அப்படியே சைடில் அப்படியே போகிறோம். சரி இந்த ஆள் வந்து ஏதோ பஞ்சாயத்தை கூட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டாரு. கூட்டிட்டு சாவியெல்லாம் பிடிக்கிட்டாரு அவர் போலீஸ்காரர். சண்டை போறாருங்க, இன்னும் சட்டையை மட்டும் தான் பிடிக்கல. பிடிச்சிருந்தா 3 பேரும் உட்காந்துருப்போம் ஜெயிலில் கண்டிப்பாக. நீங்கள் நைட் ஷூட்டிங் நின்றுருக்கோம். அப்போவே ஒரு 1/2 hour நின்றுச்சு. இவங்கெல்லாம் அடிக்கிறாங்க, ஃபோன் அடிக்கிறாங்க, என்ன சுற்றிட்டு போய் வரேன்னு சொன்னாங்க, காணும் எங்கள் ஆலையை காணும் ரொம்ப நேரமாக ஆச்சு அப்படின்னு. பார்த்தா இங்கே நாங்கள் வந்து போலீஸ் கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பயங்கர சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் நான் அப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் நான் வந்து யோசித்தேன், சரி இவரு கூட இந்த மாதிரிலாம் நம்ம போலீஸ்ட்ட மட்டும் தான் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கப்போ பாதிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி, பட் அதை தாண்டி ரெண்டு பேரும் வந்து எக்ஸ்ட்ரீம்லி படத்துடைய லைட்டர் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுறது அவங்க ரெண்டு பேர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய முக்கியமான பங்கு அண்ட் ஃபுல் லைட்டர் மூமெண்ட்ஸை கேரி பண்ணிட்டு என்டர்டெயின் பண்ணியிருக்கிற இந்த ரெண்டு பேருக்கு என்னுடைய நன்றிகள். மாக்காப்பாவுக்கும் நன்றி, சொன்ன மாதிரி ஹீரோவாக படம் பண்ணிவிட்டு அண்ட் இப்போது ஒரு பிரபலமான ஒரு நடிகராகவும் ஒரு சின்ன திரையில் ஒரு கலக்கிட்டு இருக்கிற அவர் இந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு டேரக்டருக்காகவும் அப்புறம் எனக்கும் அவர் தெரியும் ஒரு நல்ல கேரக்டர் சரி பண்ணலான்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக நான் டப்பிங் போது அவங்களோட டயலாக்ஸ்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ ஆடியன்ஸும் கண்டிப்பாக அந்த மாதிரி எல்லாத்துலேயும் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சாம் சொன்ன மாதிரி சீரியஸான ஒரு விஷயம் போயிட்டுருக்கோம், அப்போது அவங்க பேக்ட்ராப்பில் ஒரு காமெடி ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ மாக்காப்பா அண்ட் ஷில்பா, நைஸ் ஒர்க்கிங் வித் யூ அகெயின். ஷி இஸ் ஹார்ட் ஒர்க்கர். நான் சொன்னேன் தமிழ் இவ்வளோ ஃபுல் லெங்க்தில் பேசுகிறாங்க, நம்ம வேறு மொழிக்கு போய் இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்து பேசணும்னு நமக்குலாம் உதறிடும். ஸோ ரொம்பவே தைரியமாக அழகாக பேசினாங்க. அதே மாதிரி படத்துலேயும் அழகாக ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க இதே ராணியா, அதுவும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது யாருக்கான படம்னு அகெயின் திருப்பி சொல்லலாம், இளைஞர்களுக்கான படம் தான் இது. நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ நிச்சயமாக அது நடந்திருக்கும், இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, அனுபவப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. முக்கியமாக செகண்ட் ஆஃப் அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸ் எனக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு. பட் நான் நடித்த படம்னால் நானே அதை சொல்லக்கூடாது. அண்ட் ஸோ ஆர்ட் டைரக்டர் ஸ்ரீகாந்த், அப்புறம் எடிட்டர் பவன், அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பொன்னுன்னு சார், தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்க்கல. நான் சாங் முடிச்சு கேட்டேன் சார் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னாரு. சரி ஏதோ சொல்ல போகிறாரு, கலாய்க்க போகிறா, திட்ட போகிறாரா, என்ன இது, இது இங்கே மேடையில் எதுவும் சொல்ல முடியாதா, இங்கே ஏதாவது வேறு ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது சொல்ல போகிறாரா அப்படின்னு யோசித்தேன். பட் இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 10 புக்கு படித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் புரியாது. பட் ஸோ சினிமா பற்றிலாம் நிறைய பேசியிருக்கோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், சினிமா வரலாறுலாம் பேசியிருக்கோம். அப்போலாம் நான் நிறைய தலையாட்டிகிட்டே இருப்பேன், எஸ் எஸ். ஸோ ஸோ நைஸ் பர்சன், நல்ல நடிகரை தாண்டி இஸ் அ நைஸ் பர்சன். தேங்க்யூ சார் இந்த என் படத்தில் எங்கள் அப்பாவை பண்ணதுக்கு. அப்புறம் வேறு அவ்வளோதான், படத்தை பற்றி அதிகமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்ரீகிருஷ் கொரியோகிராஃபர், அவர் தான் அந்த ஏ கடவுளே சாங் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட், அவன் 10th standard படிக்கும் போதே பேக் டான்சர், அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணிட்டான், பாஸ்கர் மாஸ்டர், பிரபு மாஸ்டர் எல்லார்கிட்டையுமே. ஸோ அவனுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து ரெண்டு பேருக்கும், அண்ட் டேரக்டரும் அதை ஏற்றுக்கிட்டு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்குல எனக்கு சந்தோஷம், தேங்க்யூ சார். ஸோ மற்றபடி இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
முக்கியமாக எனக்கு வந்து என்னுடைய டீம்னு சொல்லிட்டு எனக்காக நான் உழைக்கிறத விட எனக்காக நிறைய உழைச்சி எனக்காக நிறைய யோசித்து என் கரியர் நல்லா இருக்கணும்னு யோசிக்கக்கூடிய என்னுடைய வெல் விஷர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. மிஸ்டர் தேவா, அப்புறம் என்னுடைய ஃபாதர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அப்புறம் பியார் பிரேமா காதல் படத்தை வந்து வெற்றி படமாக்கின ஆடியன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் அந்த பிரேக் எனக்கு அந்த படத்துல தான் கிடச்சிது. ஸோ திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய ஜேர்னி மாதிரி இருக்குது, பட் இப்போ யோசித்து பார்க்கும்போது இப்போ தான் என்னமோ ஆரம்பிச்சிருக்குன்ற மாதிரியும் தோணுது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் சப்போர்ட் ஆ ஃபிலிம். நல்ல படத்தை எப்போவுமே நீங்கள் கரெக்டாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்தது இந்த படம் நல்லா பண்ணும், தியேட்டரில் போய் எல்லோரும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். யா, தேங்க்யூ, வணக்கம்.